கிறிஸ்துவங்கள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ் நாய பவுல் குறைந்தசபை கழுதிய இரண்டாம் நிருபம் பதினோராவது இரம் மூன்றாவது சனம் ரெண்டு குறைந்தியர் பதினொன்று மூன்று செகண்ட் குறந்தியன்ஸ் லெவன் த்ரீ ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோவென்று பயந்திருக்கிறேன் என்ன இங்கே சர்ப்பம் எப்படி ஏவாலை வஞ்சித்தது நீங்கள் ஆதியாவும் மூன்றாவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் பார்க்குறோம் சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு பொய்ய சொல்லி ஏமாத்திருச்சு அதனால தான் ஏவால் வந்து கர்த்தர்கிட்ட சொல்லும்போது தேவனாகிய கர்த்தை சொல்லும்போது ஆதியாவும் மூணாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி நீங்கள் இப்படி செய்தது என்ன என்றார் ஸ்திரீயானவள் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது நான் புசித்தேன் என்றால் என்ன சர்ப்பம் என்னை வஞ்சித்தது என்று சொல்லக்கூடியதாக நீங்கள் ஒன்று தி இரண்டாவது அதிகாரம் பதினாலாவது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டால் அப்போ வஞ்சிக்கப்பட்டது யாரு ஏவாள் காரணம் யார் அப்படி வஞ்சனையாய் சொல்லக்கூடிய கெடுக்கக்கூடிய சர்ப்பம் என்று சொல்லக்கூடிய ஒரு பொய்யே அதனால தான் யோமான் எட்டாவது அதிகாரம் நாற்பத்தி நாலாவது அவசரத்தில் கர்த்தர் சொல்லும்போது என்ன சொல்றாரு அவன் பொய்யும் பொய்யுக்கு தகப்பனுமா இருக்கிறான் யாரை சாத்தான குறித்து சொல்லும்போது ஒன்று தேசனைக்கு மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் சொல்லும்போது ஆகையால் இனி பொர் நான் இனி பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்கு உட்படுத்தினதுண்டோ என்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு அவனை அனுப்பினேன் என்ன சாத்தானோட வேலை இன்றைக்கும் அவங்கள சோதனைக்கு உண்டாகக்கூடிய ஒரு காரியத்தை செய்வது அவங்கள அப்படி இப்படி ஏதாவது ஒரு வகையில் விலத்தட்டுவதற்காக பார்க்கக்கூடிய ஒரு காரியம்தான் நீங்கள் வெளிப்படுத்தின விஷயத்தில் சபைகளுக்கு எழுதெழுதும் போது எபேசி சபைக்கு எழுதும் போது வெளிப்படுத்தின விஷயம் ரெண்டாவது யார் ஒன்பதாவது உன் கிரியைகளையும் ஒன்று உபத்திரவது ஸ்மெர்னாக எழுதும் போது உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்கள் யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறவர்கள் தூசணத்தையும் அறிந்திருக்கிறேன் என்ன அங்கேயும் வந்து சாத்தான் சபைக்குள்ள தூசனமா பண்ணக்கூடிய ஒரு காரியம் என்று சொல்லக்கூடியதை பார்க்கணும் அதற்கு பின்பாக அங்கே பெருகமுக்கு எழுதும்போது போது அதே மாதிரி வெளிப்படுத்தின ரெண்டு பதினஞ்சு அப்போ அப்படியே நிக்கலாய் மதஸ்தவருடைய போதகத்தை கை உண்டு அதை நான் வெறுக்கிறேன் அப்ப என்ன சபைகளுக்குள்ள இப்படிப்பட்ட சோதனைக்காரன் வந்து மக்களுடைய விசுவாசத்தை குழப்பக்கூடியதா மக்களுடைய விசுவாசத்தை புரட்டி போடக்கூடிய ஒரு வஞ்சனையை செய்து கொண்டிருக்கிறான் அதனால உங்களையும் அப்படி கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி உங்களை கெடுத்துருவானோ என்று சொல்லி நான் பயந்து இருக்கிறேன் காரணம் நீங்கள் கர்த்தருக்கென்று ஒப்புக்கொடுக்கப்பட்ட மனவாட்டி அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தோடு இருக்கணுங்கிறதுனால தான் எனக்கு இந்த பகுதி இருக்குன்னு சரி இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது அதாவது ஒரு ஊரியக்காரனுக்கு வந்து ரெண்டு காரியம் இருக்கணுங்கிறத நம்ம நன்றாக பார்க்குறோம் ஒன்று ஜனங்கள் ஒப்பு ஒப்புக்கொடுக்கப்பட்ட மக்களாக வாழ வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியம் இருக்கணும் அதே மாதிரி இன்னொன்று என்ன அவர்களுக்குள்ள ஒரு கள்ள உபதேசம் வந்து அவர்களை கீழே வளத்தண்ண பண்ணிவிடாதபடி ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியமோ ஏன்னா இன்றைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் ஒரு கள்ள உபதேசம் என்பது இயேசு கிறிஸ்து இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க நீங்கள் நல்லா கவனிங்க இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க ஏசு கிறிஸ்துவை குறித்து தூசணமாக பேச மாட்டாங்க ஆனால் என்ன ஏதாவது ஒரு காரியத்தை சேர்த்து இல்லை ஏதாவது ஒரு காரியத்தை எடுத்து உங்களுடைய விசுவாசம் குழப்பம் வரக்கூடியதா ஒரு 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 காரியத்தை ஏதாவது ஒரு வசனத்தில் பாதியை எடுத்து இல்லை ஏசு கிறிஸ்து உனக்காக இதை செய்வார் இல்லை அதை செய்வார்னு சொல்லக்கூடியது இல்லைன்னா இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு ஒரு சின்ன ஒரு மாறுபாடான கருத்தை சொல்லி நீங்கள் வந்து கிறிஸ்துவுக்கு கிறிஸ்துவுக்கென்று பக்தி வைராக்கியமாக வாழ தேவையில்லை ஏன்னா இயேசு கிறிஸ்து எல்லா பாவத்தையும் மன்னிச்சிட்டாரு அதனால நீங்க கவலைப்பட தேவையில்லை இப்படி ஒரு என்ன ஒரு அதீதமான கிருமையை குறித்து இல்ல பொருளாதாரத்தை குறித்து இல்ல உங்களுக்கு எல்லாவற்றையும் குணப்படுத்துவார் என்று சொல்லக்கூடியதா இப்படி ஒரு சின்ன சின்ன ஒரு மாறுபாடான காரியங்களை கொண்டு வந்து சாத்தான் இன்றைக்கும் சபையில் வஞ்ச வஞ்சனை நடத்தி கொண்டு தான் இருக்கிறான் ஏன்னா வேதவசனம் முழுவதும் சொல்லப்பட்ட அந்த கிறிஸ்துவை பின்பற்றி வாழுகிறோமா என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம கவனமாக கா பார்க்க வேண்டும் ஏன்னா இன்றைக்கும் சாத்தான் வஞ்சிப்பது ஏதாவது ஒரு காரியத்தினால ஜனங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறான் நம்ம ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும் மகாகிருபியும் இறக்கம் நேர்ந்த எங்கள் அன்பின் தாப்பனே கதாவே இந்த அருமையான நல்ல நாளு காய் நன்றி ஆமாண்டவரே இன்றைக்கும் அநேக சபைகள் சாத்தானுடைய வஞ்சனையினால தன் அழைக்கப்பட்ட நோக்கத்தை விட்டு அண்டவரே இன்றைக்கு அநேக கா பாடுகளையும் போராட்டங்களையும் போய் கொண்டிருக்கிறத பார்க்கிறோம் அதற்காக கிருபையாய் நாங்கள் ஜபிக்கிறோம் தேவ ஆவியானவர் தாமே அப்படிப்பட்ட காரியங்களை விட்டு விலகி உமக்கு உண்மையும் உத்தமாய் இறுதி வரை ஓடி முடிக்க கிருபை பாராட்ட வேண்டுமாய் மீட்பெரும் அச்சகரமாகி இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே ஆமேன் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் நாளை காலை தினசரி யானத்தில் சந்திப்போம் குட் நைட்